water tank with a vertex down 12 meter of a height has a radius of 5 meter top. The water flows into a tank at a rate of 10 cubic meter by minute. How fast the depth of the water increase when the water is 8 meter depth? இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு கோனிக்கல் வாட்டர் டேங்க் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து ஃபைவ் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டெக்ஸ் டவுன் வந்து 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிவி டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு த வாட்டர் ஃப்ளோஸ் இன் அ டேங்க் வந்து ரேட் வந்து 10 கியூபிக் மீட்டர் பை மினிட்ஸு. அது வந்து டிஹெச் டூ பை டிடி கண்டுபிடிக்கணும். இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா ஆர்எஸ் டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5:12, ஆர் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5/12. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5/12 இன்ட்டு ஹெச். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5/12 இன்ட்டு ஹெச். இப்போது சப்ஸ்டியூட் பண்ணால் வி இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வி இஸ் ஈக்குவல் டு 5/3, ஆரோட வந்து 5/12 ஹெச் இன்ட்டு அது ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச் போட்டுட்டோம், ஸ்கொயர் போட்டோம் இன்ட்டு ஹெச். வி இஸ் ஈக்குவல் டு 5/3, ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஹெச் ஸ்கொயர் வந்து ஹெச் கியூப் ஆகிடும். ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் வந்து ஹெச் கியூப். டிவி டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 5/25 இன்ட்டு 3 இன்ட்டு 144. இப்போது இதை வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 3H² டிஹெச் டிவைட் பை டிடி 10 பை இன்ட்டு 5/25 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 144. 3H² பண்ணால் 64 வரும். டிஹெச் டிவைட் பை டிடி இப்போது 1 இஸ் ஈக்குவல் டு 10 வந்து இந்த பக்கம் வந்துடும். 10/9 டிஹெச் டிவைட் பை டிடி. டிஹெச் டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 9/10 மீட்டர் டிவைட் பை மினிட்ஸ். அவ்வளோதான் இந்த சம்மை. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.